உடலுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்கு யோகாசனம் உதவுகின்றது. அந்த வகையில் யோகாசனத்தை நமக்கு எளிய முறையில் கற்றுக் கொடுக்க வருகிறார் ஆஸ்னா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அனிதினமும் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக வருவதால் உலகமெல்லோரும், மக்கள் எல்லோரும், தமிழர்கள் எல்லோரும் லட்சக்கணக்கில் இதை பார்க்கிறார்கள், கோடிக்கணக்கான பார்க்கிறார்கள். ஆகவே பார்த்து பழகி அதன் பலன்களையெல்லாம் அவர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். தொலைபேசி மூலமாகவும் ஏன் நேரிலே வந்து கூட அவர்கள் ஆசனங்களை செய்து காட்டி நாங்கள் ஆசிரியர்களாக மாறலாமா, மற்றவர்களுக்கு கற்றுத்தரலாமா என்று கேட்கிறார்கள். அவர்கள் செய்வதை பார்த்தால் அற்புதமாக இருக்கிறது. தினமும் பார்க்கிறார்கள், அதை பழகுகிறார்கள். ஆகவே அதிலே ஒரு வெற்றியை அடைந்து விட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் அதிலே வல்லவர்கள் ஆகிவிட்டார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு ஆம்பூரில் என சீடர் அஷ்டாங்க யோகம் சென்டர் என்று வைத்திருப்பவர் டி கிருஷ்ணன் அவர்கள் சீடர், வி ஆர் வெற்றிவேல் அவர்கள் 32 வயது, வீர ஆஞ்சநேய ஆசனத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை சீடரே, நீங்கள் மெதுவாக எழுந்து முதலில் வலது காலை முன்னை வைத்து நேராக செய்யுங்கள். கொஞ்சம் முன்ன போங்க. மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. மெதுவாக செய்தால் அழகாக செய்யலாம். கை விரலையெல்லாம் சேர்த்து கொள்ள வேண்டும். கை பின்னே போக வேண்டும். வீர ஆஞ்சநேய ஆசனம். முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது. கை மேலே தூக்கி வளைக்கப்படுகின்ற காரணத்தினால் கை பந்துக்கண்ணு முட்டு வேலை செய்கிறது. தலை பின்னே போடப்போகின்ற காரணத்தினால் கழுத்து நன்றாக வளைக்கப்படுகிறது. ஸ்பாண்டிலேசிஸ் போன்ற வியாதிகள் நீக்கப்படுகிறது. கை பந்துக்கண்ணு முட்டில் வலி, கையில் வலி, இவைகளெல்லாம் இந்த ஆசனம் மூலமாக நீக்கிக் கொள்ளலாம். முதுகெலும்பில் L4 L5 உள்ள பிரச்சனைகளெல்லாம் நீக்கிக் கொள்ளலாம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கொண்டு இப்பொழுது இடது காலை முன்வையுங்கள். அவசரப்படாமல் செய்ய வேண்டும். கை விரல்களை சேர்த்து நன்றாக கும்பிட வேண்டும். கை எவ்வளவுக்கெவ்வளவு பின்னால் போகிறோமோ அவ்வளவுக்கெவ்வளவு நல்லது. இதை செய்யும் பொழுதே முதுகெலும்பு பின்னால் வளைக்கப்படுகிறது. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கின்றேன், முதுகெலும்பை பின்னால் வளைக்க வளைக்க நமது ஆரோக்கியம் மேலிடும், இளமை மேலிடும், வாலிபம் தள்ளி போடப்படும் என்பதை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். முதுகெலும்பை எந்த வகையிலாவது பின்னால் வளைத்தால் நிச்சயமாக உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள அத்தனை பகுதிகளுக்கும் பிளட் சர்க்குலேஷன் ஃப்ளாஷ் ஆகிறது. அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். இரத்த ஓட்டம் எல்லா பகுதிக்கும் செல்லும் பொழுது ஒரு பகுதியிலும் நோய் வராது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே திரும்புங்கள். விரல்களை சேருங்கள், கட்ட விரலை சேருங்கள். கை பின்ன போட்டோம். எவ்வளவுக்கு கை பின்னால் போகிறதோ அவ்வளவுக்கெவ்வளோ உங்கள் உடம்பும் பின்னால் போயிடும். முதுகெலும்பை வளைக்கக்கூடிய ஆசனங்களில் இதுவும் உண்டு.
இதுக்கு ஆள் துணை தேவையில்லை. நாமவே தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக வளைத்து உடலை பின்னால் தள்ளிவிடலாம். வயிற்றுடைய நாடி நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகிறது. கால் முட்டு வளைக்கப்படுகிறது. பந்துக்கண்ண முட்டு வளைக்கப்படுகிறது. ஜாயிண்டுகளில் பல ஜாயிண்டுகள் இதிலே வளைக்கப்படுகின்ற காரணத்தினால் ஜாயிண்டுகள் முதுமை அடையாது, இறுக்கம் கொள்ளாது, ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நடை, இன்னும் பச்சுப்பொடி ஏறுதல், இவைகளிலெல்லாம் நமக்கு தயக்கம் இருக்காது, வலி வராது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சு இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை முன்வையுங்கள். கை வரல சேருங்கள். கையை பின்னால் கொண்டு போங்க. ஆஞ்சநேய வீராசனம், வீர ஆஞ்சநேய ஆசனம் என்று கூட கூறலாம். அற்புதமான ஆசனம். பின்விளைவு ஆசனங்களில் இது முக்கிய பங்கு வகிக்கின்றது. சூரிய நமஸ்காரத்தில் இந்த போஸ் இருக்கிறது. மெதுவாக முன்வாருங்கள். பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சீரார்களே, இந்த பின்விளைவு முதுகை பின்வளைப்பதில் நமக்கு பல்வேறு பலன்கள் கிடைக்கின்றது என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். மனிதன் வாழ்நாளில் முன்னும் வளைப்பதில்லை, பின்னும் வளைப்பதில்லை. பின்முன் வளைந்தாலே நமக்கு நல்ல பலன் கிடைக்கிறது. எந்த விளையாட்டுகளாகட்டும் பின்பின் வளையக்கூடிய ஆசனங்களே கிடையாது. ஓடுதல், சாடுதல், குதித்தல், எத்தனையோ விளையாட்டுகள் இருக்கிறது. நீந்துதல், பந்து விளையாடுதல், கிரிக்கெட் விளையாடுதல், இவைகளெல்லாம் முன்பின் வளையக்கூடிய ஆசனங்களே கிடையாது, போஸே கிடையாது. ஆசனங்களில் உண்டு தான் முன்பின் வளையக்கூடியது, பக்கவாட்டில் விளையக்கூடியது. அதிலே பல்வேறுபட்ட வகைகளை வைத்திருக்கிறார்கள். 84 லட்சம் ஆசனங்களை கண்டு வெளிநாட்டுவர்கள் அசந்து போகிறார்கள். இத்தனை ஆசனங்களா என்று. அத்தனை ஆசனங்கள் செய்ய போய்த்தான் அவன் 10,000 ஆண்டு வாழ்ந்து நமக்கு பல்வேறுபட்ட நூல்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். வானசாஸ்திரம், ரேக சாஸ்திரம், யோக சாஸ்திரம், வைத்திய நூல்கள் அத்தனையும் தந்திருக்கிறார்கள். ஆகவே இதுபோன்ற அற்புதமான ஆசனங்களை பழகி நாம் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.